taking this trouble to come. I'm so happy to see all of you on the screen at least, although we couldn't see each haven't seen each other for so long. நாம் அநேக நாட்களாக ஒருவரொரு பார்க்க முடியாவிட்டாலும் இந்த திரையிலே உங்களை எல்லாரையும் பார்க்க முடிகிறது. நீங்கள் எல்லாரும் இந்த கூட்டத்தில் பங்கு பெறுவதற்கு நீங்கள் எடுத்த பிரயாசத்திற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I'm also thankful for brother Vincent who translating for me and for my husband. May God bless him. சோ ரெவின்சென்ட் அவர்கள் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்கிறார்கள். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். These days that we are facing are very unusual days. நாம் இப்பொழுது வடக்கத்துக்கு மாறான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We never heard of or read of days like this where the whole world was affected. முழு உலகமும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இது போன்ற ஒரு சம்பவத்தை இதுவரை நாம் வாசித்ததும் இல்லை கேட்டதும் இல்லை. But praise God, he has given us some comfort and relief in spite of these difficulties. இந்த கஷ்டங்களுக்கு கூட தேவன் நமக்கு ஆறுதலையும் கொஞ்சம் இளைப்பாறுதலையும் கூட கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். So when we think of the restrictions and problems that come with this, let us also thank God for relief and comfort he gives us. இந்த கோவிடோடு கூட எவ்வளவோ கஷ்டங்களும் வரம்புகளும் நமக்கு இருக்கிறது, ஆனாலும் தேவன் அதன் மத்தியிலையும் ஒரு ஒரு விடுதலையும் ஒரு இளைப்பாறுதலும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். Sometimes we make a mistake of focusing on the problems but not on our savior who'll solve our problems. சில சமயங்களில் நாம் செய்கிற தவறு என்னவென்றால் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இரட்சகரை பார்க்காதபடிக்கு நாம் பிரச்சனைகளையே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அதிலே கவனத்தை செலுத்துகிறோம். We thank God for so many opportunities he gave us in the past years where we could meet each other in church and conferences. கடந்த ஆண்டுகளிலே எத்தனையோ முறை நாம் கான்ஃபரன்ஸ் கூட்டங்களிலேயும் சபைகளிலேயும் ஒரு ஒரு சந்திக்க முடியாத ஒரு சலாக்கியத்தை தேவன் கொடுத்ததற்காக இப்பொழுது நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். Did we ever think a time will come when we won't be able to meet or see one another like this? நாம் ஒருவரை பார்க்கவோ சந்திக்கவோ கூடாத காலம் வரும் என்று நாம் எப்பொழுதாவது கற்பனை செய்து பார்த்ததுண்டா? But God knew and so he prepared things like this computer technology and Zoom for us. தேவன் ஏற்கனவே இதை அறிந்திருந்தபடினாலே இந்த காலத்திற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த கணினி தொழில்நுட்பத்தையும் ஜூம் இணைப்பையும் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். So we can encourage each other at least in this way. ஆகவே இதன் மூலமாகவாவது நாம் ஒருவர் உற்சாகப்படுத்த முடிகிறது. But suppose there's a time when even this is not available for us. இந்த வசதிகள் கூட நமக்கு இல்லை என்று வைத்துக் கொள்வோம். Will we be able to manage or will we sink down in our spiritual life? நாம் அதை சமாளிக்க முடியுமா அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர முடியாதபடி தொய்வடைந்து முழுகி போய் விடுவோமா? At that time we can think of many saints of God who were put in prison and had no contact with other people. அநேக பரிசுத்தவான்கள் சிறைச்சாலையில் போடப்பட்டார்கள், மற்ற எந்த மக்களோடும் கூட தொடர்பு இல்லாத அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டதை நாம் நினைவு கூற வேண்டும். But God gave them grace to be faithful till the end. ஆனால் அவர்கள் முடிவு பெரியந்தம் உண்மையா இருக்க தேவன் அவர்களுக்கு கிருபை அளித்திருக்கிறார். So God will give us grace to till the end. ஆகவே முடிவு வரை தேவன் நமக்கு கிருபையை கண்டிப்பாக தருவார். So our hope is in God, not in anybody or anything else. ஆகவே நம்முடைய நம்பிக்கை யாரிடத்திலும் அல்லது எதன் மீலும் இல்லை. When we, those of us who are mothers, when our children are going to school, this is what we tell them. தாய்மார்கள் இருக்கக்கூடிய நம்மிலே அநேகர் நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கு போகும்போது இப்படி தான் நாம் சொல்லியிருக்கிறோம். You must do your studies every day. Don't keep portions pending for the next week or next day. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வீட்டு பாடத்தை சரியாக செய்ய வேண்டும், அடுத்த வாரம் செய்து கொள்ளலாம், அடுத்த நாள் செய்து கொள்ளலாம் என்று ஒத்தி போடக்கூடாது என்று நாம் சொல்லுகிறோம். And revise what you did in the past. கடந்த நாட்களிலே படித்த பாடங்களை இப்பொழுது ரிவிஷன் செய்ய வேண்டும், மீள்பார்வை செய்ய வேண்டும். And if possible, do a little bit ahead so you'll be on top of your education. கூடுமானால் நடத்தக்கூடிய பாடங்களுக்கு அதிகமாகவே நீ படித்து நீ தேர்வுகளுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்வோம். That's the same thing we have to tell ourselves in our spiritual life. அதே காரியத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் நம்மை பார்த்தே சொல்லிக் கொள்ள வேண்டும். Every day we have to keep our connection with the Lord. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு கூட நம்முடைய தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். In the past we may have slackened in that area. கடந்த நாட்காலங்களிலே இந்த பகுதியிலே நாம் தவறி இருக்கலாம், குறைவு பட்டிருக்கலாம். But now
But now the days are so critical that we cannot take that risk. ஆனால் இந்த நாட்களிலே அந்த ரிஸ்கை நாம் எடுக்க கூடாத அளவுக்கு கடுமையான கொடிய நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So I give one test. We can think whether our spiritual condition is okay or not. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நன்றாக தான் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு சிறு தற்பரிசோதனை உங்களுக்கு சொல்கிறேன். When nothing is happening and when we are by ourselves, what are the thoughts that come to our mind? ஒன்றுமே நடக்காத பொழுது நாம் நாமாக தனிமையாக இருக்கும் பொழுது எவ்விதமான எண்ணங்கள் நம்முடைய மனதிலே எழும்புகிறது? And we find that some of those thoughts are the same thoughts which come to our mind all the time. அதே எண்ணங்கள் தான் எப்பொழுதுமே நம்முடைய மனதிலே வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். For example, suppose somebody has hurt us in some way. Whenever our mind is at rest, our thought go to that person who hurt us. யாராவது நமக்கு தீங்கிழைத்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம். எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ இளைப்பாறு இருக்கிறோமோ அந்த நேரத்திலே அந்த எண்ணங்கள் மேலோங்கி வரும். Sometimes when we wake up in our sleep also, that person comes in our thought. நாம் தூக்கத்திலே இடையிலே விழித்துக் கொண்டாலும் அந்த நபர் தான் நம்முடைய எண்ணங்களுக்கு வருவார். Or suppose it's some material thing which we are wanting or which got spoiled in our house, that thought comes to our mind. ஏதாவது ஒரு பொருள் நமக்கு தேவையா இருக்கிறது அல்லது ஒரு பொருள் நம்முடைய வீட்டிலே சேதமடைந்து விட்டது என்று சொன்னால் அந்த சிந்தை நம்முடைய மனதிலே எழும்பும். Then the Lord tells us, see, you have got an idol in your heart. அப்பொழுது தேவன் நம்மை that idol away. நம்மை பார்த்து சொல்வார், நீ உள்ளத்திலே ஒரு விக்கிரகத்தை வைத்திருக்கிறாய், அந்த விக்கிரகத்தை நீ எடுத்து போட வேண்டும் என்று சொல்வார். We think of idol as something which other people go down and bow and worship. மற்ற ஜனங்கள் போய் தலை வணங்கி வணங்குகிறார்களே, கும்பிடுகிறார்களே, அதை தான் நாம் விக்கிரகம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். And the Lord told Ezekiel, who was a prophet, he said, do you know what my people are doing in Jerusalem? எருசலேமிலே என்னுடைய ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா என்று சொல்லி தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கேட்கிறார். He said, they are worshiping idols in their heart. அவர்கள் உள்ளத்தில் விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். Nobody knows it, but idols are in their heart, not outside. யாருக்குமே தெரியாது, ஆனால் அவருடைய உள்ளத்திலே விக்கிரகங்கள் மறைந்திருக்கிறது. It's that's possible for us also, dear sisters. அருமையான சகோதரிகளே, இது நமக்கும் கூட சாத்தியமாகும், முடியும். Those idols may be form of our clothes or our material things or gadgets. நம்முடைய ஆடைகளா இருக்கலாம், பொருட்களா இருக்கலாம், அல்லது சில உபகரணங்களா இருக்கலாம். Or sometimes even some person whom we have some liking for and we have not given up, or some loved one. அல்லது நாம் நேசிக்கக்கூடிய ஒருவரை நாம் எண்ணிக்கொண்டே இருக்கலாம், அவர்களை நாம் விட்டுவிட முடியாமல் மனதிலே அந்த சிந்தை எழும்பிக் கொண்டே இருக்கலாம். I am thinking of some young girls who have some desire to marry some boy, but that may not be God's will for you. சில இளம் பெண்கள், சில வாலிப சகோதரிகள் இந்த பையனை தான் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் அது அவர்களுக்கு தேவ சித்தம் இல்லாமல் இருக்கலாம். And they keep on dreaming and thinking of that person. அந்த நபரையே அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள், எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். So that person has become an idol and taken the place of Jesus. அந்த கனவுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் இயேசுவின் இடத்தை எடுத்துக்கொண்டு ஒரு விக்கிரகமாக அவர்களுக்கு மாறிவிட்டார். So this is the time for us to search our heart and the Lord will show us. ஆகவே இதுதான் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்யக்கூடிய காலமாக இருக்கிறது. தேவன் கண்டிப்பாக அதை நமக்கு காண்பிப்பார். And when the Lord shows us, don't be condemned about it. தேவன் அதை உங்களுக்கு காண்பிக்கும் பொழுது நீங்களே உங்களை குற்ற உணர்வு அடைய வேண்டாம், நீங்கள் ஆக்கணைக்குள்ளே உங்களை தீர்த்துக் கொள்ள வேண்டாம். Romans 8:1, it says, there is no condemnation for those who are in Christ Jesus. ரோமர் 8:1 வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கணை தீர்ப்பில்லை. Come to the Lord and confess, repent and come back to the Lord. ஆண்டவரிடத்திலே வந்து நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் அதை அறிக்கை செய்து தேவனிடத்தில் திரும்பி வாருங்கள். And when we are walking with the Lord, every day the Lord will show us something. நாம் தேவனோடு கூட நடக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேவன் ஏதோ ஒரு குறையை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிப்பார். Every day he said that word which you spoke or that way you acted was not Christ like. நீ பேசின அந்த வார்த்தைகள், நீ நடந்து கொண்ட அந்த விதம், அது கிறிஸ்துவின் போல இல்லை என்று சொல்வார். That thought you had about somebody that was not glorifying to me. ஒரு நபரை குறித்து நீ எண்ணிக்கொண்டிருந்த சிந்தை அது என்னை மகிமைப்படுத்துவதாக இல்லை என்று சொல்வார். And immediately we say, Lord, I'm really sorry. Please forgive me. Help me to come back to you. ஆண்டவரே, என்னை மன்னி ஆண்டவரே, என்னை நான் அதற்காக வருந்துகிறேன், உம்மிடத்தில் திரும்பி வருவதற்கு எனக்கு உதவி செய்யும் உடனே கேட்க வேண்டும்.
Every day we need repentance and forgiveness. ஒவ்வொரு நாளும் நமக்கு மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் தேவைப்படுகிறது. And we can come back to the Lord and have that full connection with the Lord. நாம் தேவனிடத்திலே மீண்டுமாய் திரும்பி வர முடியும். தேவனோடு கூட முழு தொடர்பையும் நாம் வைத்துக் கொள்ள முடியும். When Jesus was on earth, he visited many families. இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது அநேக குடும்பங்களை அவர் சந்தித்தார். Many people rejected him, but there were many people who also welcomed him. அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தள்ளிவிட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொண்டவரும் சிலர் இருக்கிறார்கள். What a comfort it must have been for Jesus that there were some homes which always welcomed him. இயேசு எப்பொழுதுமே தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில குடும்பங்கள் இருந்தது என்பது இயேசுக்கு எவ்வளவு சந்தோஷம் கொடுத்திருந்திருக்க முடியும். I think of us as sisters. There was one home where there were two sisters which welcomed Jesus. ஒரு குடும்பத்திலே இரண்டு சகோதரிகள் இருந்தார்கள். அவர்கள் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை குறித்து நாம் சகோதரிகளாக இருக்கக்கூடிய நாம் எண்ணி பார்க்க வேண்டும். We know about that home. That is the home of Mary and Martha. அந்த குடும்பம் எது என்று நமக்கு தெரியும். மார்த்தாள், மரியாள். And that was good that they welcomed Jesus. They thought that they are doing something good for Jesus. அவர்கள் இயேசுவை தங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார்கள், அழைத்தார்கள். அவர்கள் இயேசுக்கென்று நல்லது ஒன்றை செய்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். Definitely it was good for Jesus to come and get refreshed after walking so long in a home where there was some food waiting for him and people welcomed him. அநேக நீண்ட தூரம் நடந்து களைப்புற்றிருக்கும் பொழுது அங்கே இளைப்பார் இருக்கும்படியாக ஒரு வீடு இருக்கிறது. அவர் அந்த வீட்டில் தன்னை ஏற்றுக்கொள்ளவர்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் ஆகாரம் அவருக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது நன்மையான ஒரு காரியம் தான் இயேசுக்கு. But for they forgot that it was a greater blessing for them to have Jesus in their home. ஆனால் தங்களுடைய குடும்பத்தில் இயேசு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அதுதான் மேன்மையான காரியம். When Jesus and his disciples came to the home of Mary and Martha, we read in Luke 10, last part. லூக்கா 10 அதிகாரம் கடைசி பகுதியிலே மார்த்தாள், மரியாள் வீட்டுக்கு இயேசுவும் அவருடைய சிஷ்யர்களும் வந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். We read out two type of sisters. We all know that. Two type of ladies. அங்கே இரண்டு விதமான பெண்கள் இருந்தார்கள் என்பதை நாம் எல்லாரும் வாசித்து அறிந்திருக்கிறோம். One is Martha, who is very hard working and sacrificial and spent all her time getting ready for Jesus. ஒரு சகோதரி மார்த்தாள், அவர்கள் கடினமாய் உழைக்கக்கூடிய ஒரு சகோதரி. அவர்கள் இயேசுக்காக பல காரியங்களை ஆயத்தம் பண்ணினார்கள், காத்து கொண்டிருந்தார்கள். Jesus must have observed this woman loves me and is serving me and doing so much for me. இந்த பெண், இந்த ஸ்திரீ தன்னை நேசிக்கிறாள் என்பதை இயேசு அறிந்திருந்தார். தன்னை நேசிக்கிற அப்படின்னால எவ்வளவோ காரியங்களை தனக்காக செய்கிறார் என்பதையும் இயேசு அறிந்திருந்தார். So whatever we are doing for the Lord is not that he is ignorant of it. ஆகவே நாம் தேவனுக்கென்று என்னென்ன காரியங்களை செய்கிறோமோ அதை குறித்து அவர் மறந்து போகிறவர் அல்ல, அறியாதவர் அல்ல. He takes note of everything that we do for him. நாம் அவருக்கென்று செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் கணக்கில் வைத்துக் கொள்கிறார். But there's a time for us to do and there's a time for us to wait upon the Lord. ஆனால் காரியங்களை செய்வதற்கு ஒரு காலம் இருக்கிறது, ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருப்பதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. For me, I find that many days I have been so busy. But I found that while I'm doing my work, my heart and my thoughts can be turned to the Lord. அநேக சமயங்களிலே நான் வேலையில ஈடுபட்டு பிஸியாக இருக்கிறேன். ஆனால் என் உள்ளத்திலே நான் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். And then I pray, Lord, don't let me become a Martha. But while I'm doing my work, I want to be thinking of you and you please speak to me. ஆண்டவரே, நான் மார்த்தாளை போல மாறிவிடக் கூடாது. நான் என்னுடைய வேலைகளை ஒரு பக்கம் செய்து கொண்டிருந்தாலும் உள்ளத்திலே ஆண்டவர் உம்மை குறித்தே நான் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டுமே என்று நான் ஜெபித்திருக்கிறேன். So sometimes we have to plan our work in such a way that we have some time with the Lord and not spend all our time working and working. எல்லா நேரங்களிலுமே நாம் வேலை 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 என்று செய்யாதபடிக்கு நாம் திட்டம் பண்ணி சற்று நேரம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு நாம் திட்டம் பண்ண வேண்டும். All of us know that the work in the house never get finished. நம்முடைய வீட்டில் எவ்வளவுதான் வேலை செய்தாலும் வேலை ஒரு காலம் முடிந்துவிட போகிறது என்பதை நம்மில் அனைவர் அறிந்திருக்கிறோம். So we should say, Lord, I want you to be first in my life. Just like ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீரே முதலாவதாக இருக்க வேண்டும் என்று நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். Jesus told Mary, Martha, Mary has chosen the best part. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று மார்த்தாள் இடத்தில் இயேசு சொல்கிறார். So some things we can learn from Martha was that she complained. She had that complaining spirit.
மார்த்தாளிடத்தில் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். அவளுக்கு அவர்களுக்கு இந்த குறை சொல்லுகிற ஒரு ஆவி இருந்தது. Sometimes we think that we shouldn't stop serving people because we may become like a Martha. நாம் மார்த்தாளை போல மாறிவிட முடியும் என்பதற்காக சில சமயத்திலே நாம் மக்களுக்கு சேவை செய்வதை நிறுத்திவிடவும் வேண்டும். That's the wrong idea. அது தவறான ஒரு கருத்து. So many people stop showing hospitality to others because they think, oh, I want to be like Mary sitting. நான் மரியாளை போல இருக்க வேண்டும் என்று சிலர் எண்ணிவிட்டு மற்றவர்களுக்கு சேவை செய்வதையும் உபசரிப்பு செய்வதையும் நிறுத்தி விடுகிறார்கள். அது தவறான ஒரு எண்ணம். God spoke to me one time through a verse in 1 Peter chapter 4 verse 9 which says 1 பேதுரு 4 அதிகாரம் 9 வசனத்தின் மூலமாக தேவன் என்னோடு கூட பேசினார். Practice hospitality without complaint. குறை சொல்லாமல் நீங்கள் உபசரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். The Lord says be hospitable. Many verses are there in the New Testament. Be hospitable, but we should not have complaint about it. பல வசனங்கள் இருக்கிறது, நீங்கள் அந்நியரை உபசரிக்கிறவர்களாயிருங்கள் உபசரிக்கிறவர்களாயிருங்கள் என்று வசனம் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் நாம் ஒரு காலம் குறை சொல்லுவர்களாய் மாறிவிடக்கூடாது. So that was the mistake that Martha did, complaining spirit. மார்த்தாள் செய்த தவறு அதுதான். ஒரு புகார் சொல்லக்கூடிய, குறை சொல்லக்கூடிய ஒரு ஆவி இருந்தது. But there was one good thing about that complaint. She came and told that to Jesus, not to other people. அவர்கள் குறை சொல்லியிருந்தாலும் அதிலேயும் ஒரு நல்ல காரியம் இருக்கிறது. அவர்கள் இயேசுவிடத்திலே வந்து குறை சொன்னார்கள், மற்றவர்களிடத்திலே போய் குறை சொல்லவில்லை. Some of us sisters may have some complaint because of our weakness. நம்முடைய பலவீனத்தினாலே நம் சகோதரிகளிலே சிலருக்கு குறைகள் இருக்கலாம். We may complain about the servant, about our children. நம்முடைய வேலைக்காரர்களை குறித்தோ, நம்முடைய பிள்ளைகளை குறித்தோ நாம் புகார் சொல்லலாம், ஒரு குறை இருக்கலாம். Some have complained about their husbands. சிலர் தங்களுடைய கணவரை குறித்து குறை சொல்கிறார்கள். And some have complained about their mother-in-law or daughter-in-law. சிலர் தங்களுடைய மாமியாரை குறித்தோ மருமகளை குறித்தோ அவர் குறை சொல்கிறார்கள் இருக்கிறார்கள். We may not say it outwardly, but that complaining spirit can be in our heart. வெளியே வெளிப்படையாய் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த குறை சொல்கிற ஆவி உள்ளே இருந்து விட முடியும். But we can learn one thing from Martha. Just go and tell Jesus about it. மார்த்தாளிடத்தில் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இயேசுவிடத்தில் போய் அந்த குறையை சொல்ல வேண்டும். Lord, I have this problem. Please help me to get over this complaining and speak to the other person so that you can change her also. ஆண்டவரே, எனக்கு இருக்கக்கூடிய அந்த புகார் சொல்லக்கூடிய, புறங்குறக்கூடிய, குறை சொல்லக்கூடியதான் அந்த ஆவி இருக்கிறதுக்கு தாவது எடுத்து போடும் ஆண்டவரே. அந்த மற்ற நபரும் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த குறை இல்லாதபடிக்கு மாறிக்கொள்ள உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். All these things are opportunities when God shows what is in our heart coming out. நம்முடைய உள்ளத்திலிருந்து எது வெளியே வருகிறது என்பதை தேவன் காண்பிக்கும்படியாக அவரே நமக்கு உண்டாக்கி தரக்கூடிய பல சூழ்நிலைகள் தான் நாம் சோதிக்கப்படுகிற சூழ்நிலைகள். So when God shows us these things, we should not say, oh, I'm a wretched creature. There's no hope for me. We should not say like that. ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்களை சுட்டி காண்பிக்கும் பொழுது, ஓ நிர்பந்தமான மனுஷன், நான் இவ்வளவு மோசமானவளாய் இருக்கேனே என்று சொல்லியும் நாம் நம்மை நாமே நொந்து கொள்ள தேவையில்லை. That also is the devil's trick to make us go down and down. நாம் இன்னும் கீழே செல்லும்படிக்கு சாத்தான் பின்பற்றுகிற ஒரு உத்தி தான் அது. We can say, Lord, I am wretched, but you can make me better. Please change. ஆண்டவரே, நான் மோசமானவளாய் தான் இருக்கிறேன், ஆனால் நீர் என்னை நல்லவளாக மாற்ற முடியும் என்று ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். And another thing about Martha, when she heard that Jesus was praising Mary, what was her attitude? இன்னொரு பாடத்தை நாம் மார்த்தாளிடத்தில் கற்றுக்கொள்ள முடியும். இயேசு மரியாளை மெச்சிக் கொள்ளும் பொழுது மார்த்தாளுடைய மனப்பான்மை எப்படி இருந்திருக்கும்? Suppose somebody praises our sister or somebody else, and what is our attitude in our heart? மற்றவர்கள் மற்ற சகோதரியோ அல்லது வேறொரு நபரையோ மெச்சிக் கொள்கிறார்கள், அப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் உள்ள மனப்பான்மை எப்படி இருக்கும்? Is there any jealousy or not a good attitude in our heart toward them? அந்த நேரத்திலே நம்முடைய உள்ளத்திலே பொறாமை நிறைந்த எண்ணங்கள் இருக்குமா அல்லது நல்ல மனப்பான்மைகள் இருக்குமா? And we as mothers, we have to sense something in our children also. தாய்மார்களா இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலேயும் இருக்கக்கூடிய ஆவியை நாம் உணர்வுகளா இருக்க வேண்டும். One child might be good in studies and one child is weak. ஒரு குழந்தை படிப்பிலே கை தேர்ந்தவனா இருக்க முடியும், இன்னொரு குழந்தையோ படிப்பிலே கொஞ்சம் பலவீனமா இருக்க முடியும். One is good looking, other not so good looking. ஒரு குழந்தை பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, அவனுடைய தம்பியோ தங்கையோ பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இல்லை. One is very obedient and helpful, other one is not like that. ஒரு பையன்
மிகவும் கீழ்ப்படிந்த நல்ல பையனாக இருக்கிறான், ஆனால் இன்னொரு பிள்ளையோ அப்படி இல்லை. But both are, all are our children. ஆனால் எல்லாருமே நம்முடைய பிள்ளைகள் தானே. We have to help the one who's weak. பலவீனமா இருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்யவா இருக்க வேண்டும். The one who's poor in studies, we have to spend more time and help that child. படிப்பு அவ்வளவு வரவில்லை, படிக்க முடியாத குழந்தைக்கு அதிக நேரம் நாம் செலவு செய்து அந்த குழந்தைக்கு உதவி செய்ய வேண்டும். One who's careless, we must say, you have to learn to be careful with your things. கவனக்குறைவாய் இருக்கக்கூடிய பிள்ளையை பார்த்து நீ பிள்ளை பொருட்களிலே மிகவும் கவனமுள்ளவனா இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். Suppose there is one child who is always losing his things in school. ஒரு உங்களுடைய ஒரு மகனோ மகளோ எப்பொழுது பார்த்தாலும் பள்ளிக்கு போனால் ஏதோ ஒரு பொருளை தொலைத்துக் கொண்டே வருகிறான் வருகிறாள். Always looking where the socks or the clothes are. ஐயோ சாக்ஸ் எங்க வச்சேன், என் சட்டை எங்க வச்சேன், பேனா எங்க வச்சேன்னு சொல்லி எப்பொழுதுமே தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பையனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம். And we have the tendency to keep on scolding. Oh, you are always careless. When will you learn to be careful? எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்கிறது கிடையாது, எப்பதான் நீ இதெல்லாம் கத்துக்கொள்வே என்று சொல்லி நாம் அடிக்கடி அவர்களை திட்டுகளா இருக்கிறோம். Then we have to say, I have to help this child to be careful because in the future he or she has to learn this lesson. எதிர்காலத்தில் இந்த பாடத்தை என்னுடைய மகனோ மகளோ கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறபடினாலே இப்பொழுது நான் அதிக நேரம் செலவு செய்து எப்படி கவனமுள்ளவளா இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கட்டும். So one thing I decided was when I have forgetfulness, I'll think there are four or five things which I need to remember. நான் அடிக்கடி மறந்து போகக்கூடிய நாட்களை நினைவு கூறுகிறேன், நான் அப்பொழுது நான்கு ஐந்து காரியங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. Whenever I go, I must see if I have my keys, my glasses, few things like that for me which I should not lose or misplace. நான் எங்கே போனாலும் பல இடங்களுக்கு செல்லும் பொழுது இந்த வீட்டு சாவி எங்கே இருக்கிறது, அல்லது பெட்டி சாவி, அல்லது என்னுடைய கண்ணாடி நான் எடுத்துக்கொண்டேனா என்று இப்படிப்பட்ட பொருள் எல்லாம் நான் சோதித்து பார்க்கிறேன். And some, for some people, the mobile phone is very important. சிலருக்கு தங்களுடைய அலைபேசி அது முக்கியமானதா இருக்கலாம். So we tell our children, just remember, whenever you go, you have these four things in your bag or in your pocket. ஆகவே நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்ல வேண்டும், எப்பொழுதெல்லாம் நீ வெளியே போகிறாயோ அல்லது பள்ளிக்கு போகிறாயோ இந்த காரியங்கள் எல்லாம் நீ எடுத்துக்கொண்டாயா, இந்த நான்கு காரியம் அல்லது மூன்று காரியம் பையில இருக்கிறதா என்று பார்த்துக்கொள், அல்லது பாக்கெட்ல இருக்கிறதா என்று பார்த்துக்கொள் என்று சொல்ல வேண்டும். And when you come back, take those four things and keep them carefully in one place so you won't have to search. திரும்பி வீட்டுக்கு வரும்பொழுது அந்த நாலு பொருட்களையும் எடுத்து பத்திரமாக ஒரே இடத்துல வைக்க கற்றுக்கொள், அப்பொழுது உனக்கு தேடுவதிலே நேரத்தை நீ செலவு செய்ய வேண்டாம், தேடாமல் எடுத்துக்கொள்ள முடியும். So we can help our children like that, give them tips to help them to remember. ஆகவே நம்முடைய பிள்ளைகள் இவைகளை எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு சில டிப்ஸ்கள் கொடுக்க வேண்டும். And when the one child is praised, we must see, my other child should not be jealous. I must ஆகவே ஒரு குழந்தை யாராவது மெச்சிக்கொண்டால் மற்ற குழந்தை அதை பார்த்து பொறாமைப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி அந்த குழந்தையும் நாம் தட்டி கொடுக்க வேண்டும். So instead of joining in the praising, we call this child who is weak and say, it's okay, I can see you have many good qualities. We'll help each other. உங்களுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை யாராவது மெச்சிக்கொண்டால் நீங்கள் மற்ற பிள்ளையோடு கூட சேர்ந்து உன்னிடத்திலும் நல்ல பல பல நல்ல குணங்கள் இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது என்று சொல்லி அவர்களையும் நாம் பாராட்ட வேண்டும். So all the opportunities we get to help our children to overcome their weaknesses, we must take. ஆகவே நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய பலவீனங்களை மேற்கொள்வதற்கு என்னென்ன தருணங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ அவைகளெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். And we tell them also, my dear child, God taught me the most important thing which is needful is to be connected with Jesus. நம்முடைய பிள்ளை பார்த்து சொல்ல வேண்டும், என்னுடைய மகனே மகளே முக்கியமான காரியம் என்னவென்றால் இயேசுவோடு கூட எப்பொழுதும் ஒரு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். Even if you are not doing so well in your studies, Jesus will help you, but we connection, keep the connection with Jesus always. நல்லா படிக்காட்டியும் அந்த நேரத்தில் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார், ஆனால் நீ இயேசுவோடு கூட அந்த தொடர்பை வைத்துக்கொள், நீ அவரிடத்தில் ஜெபம் பண்ணு என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். And the time which Mary and Martha spent with Jesus was a preparation for the future. அவே மார்த்தாள் அவர்கள் இயேசுவோடு கூட செலவு செய்த அந்த நேரமானது அவருடைய எதிர்காலத்திற்கென்று அவர்களுக்கு உள்ள ஒரு ஆயத்த நேரமாக இருந்தது. When we spend time with our Lord Jesus, it's a preparation for the coming days. நாமும் இயேசுவோடு கூட நேரம் செலவு செய்யும் பொழுது வரக்கூடிய நாளுக்கென்று வரக்கூடிய நாட்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தமாக அது இருக்கிறது. We'll have more trials in the coming days. We need strength for that. வரக்கூடிய நாட்களிலே அதிகமான கஷ்டங்களோ உபத்திரவங்களோ வரப்போகிறது, அதற்கென்று நாம் இப்பொழுதே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். Mary and Martha didn't know that
in later their son, their brother is going to get sick and die, and they go through a lot of sorrow. எதிர்காலத்திலே தங்களுடைய ஒரே சகோதரன் தம்பி அவன் வியாதிப்பட்டு மரிக்க போகிறான், அதன் மூலமாக எவ்வளவோ துக்கம் வரப்போகிறது என்பதெல்லாம் அவர்கள் அறியாது இருந்தார்கள். So the time which they spent with Jesus should be taken so seriously that they value everything that the Lord was telling them. ஆகவே தேவன் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் மதிக்கத்தக்கதாக அவர்கள் அந்த நேரத்தை மிகவும் கவனமாய் அவர்கள் செலவு செய்திருந்திருப்பார்கள். So dear sisters, this time when we get to hear God's word and read God's word, let us be diligent in that area. ஆகவே இந்த நாட்களிலே நாம் வேத வசனத்தை கேட்பதற்கும் வேத வசனங்களை படிப்பதற்கும் நேரம் கிடைக்கிறது. இந்த பகுதியிலே நாம் மிகவும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். Every opportunity to hear a good message, take heed to it and keep it in our heart. ஆகவே நல்ல செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்திலையும் அந்த செய்தியை நீங்கள் கேட்டு உள்ளத்திலே பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். We cannot go out and meet with our friends, but we can take that time to read and to pray little bit at a time. நாம் வெளியே போய் நம்முடைய சிநேகிதிகளோடு கூட நாம் நேரம் செலவு செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் வீட்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்கள் வேதத்தை கருத்தாய் படியுங்கள், அதோடு நேரம் செலவு செய்யுங்கள். And in the coming days, that will give us strength. வரக்கூடிய நாட்களில் அது நமக்கு பலனை தரும். In John chapter 11, we read how that sickness came to Lazarus. யோவான் 16 அதிகாரத்திலே அந்த வியாதி எப்படி லாசருக்கு வந்தது என்பதை குறித்து நாம் படிக்கிறோம். And Mary and Martha sent a message to Jesus, our brother is sick, can you please come? மரியாளும் தங்களுடைய சகோதரன் வியாதிப்பட்டு விட்டான் என்ற செய்தியை இயேசுக்கு அனுப்பினார்கள். Jesus loved that family so much, so he should have dropped everything and come. அந்தளவாய் இயேசு அந்த குடும்பத்தை நேசித்தபடினாலே இந்த செய்தியை கேட்டவுடன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த குடும்பத்துக்கு ஓடோடி இயேசு வந்திருந்திருக்க வேண்டும். But we know the full story why Jesus didn't come immediately. ஆனால் நாம் அந்த முழு கதையும் அறிந்திருக்கிறோம், ஏன் இயேசு உடனடியாக அந்த குடும்பத்திற்கு வரவில்லை என்று. Sometimes when we go through some big difficulty and sorrow, we cry out to God in prayer. சில சமயத்திலே நாம் கஷ்டங்களுக்குள்ளாக துக்கங்களுக்குள்ளாக செல்லும் பொழுது நாம் தேவனை நோக்கி ஜபத்திலே கதறுகிறோம். And we think why the answer hasn't come. ஏன் இன்னுமாய் பதில் வரவில்லை என்று நாம் எண்ணுகிறோம். But we'll find out later that God has a better plan for that. தேவன் அந்த சூழ்நிலைக்கென்று மிகவும் நேர்த்தியான சிறந்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை பிறகுதான் நாம் அறிந்து கொள்ள முடியும். Sometimes his answer will be no for us. சில சமயத்திலே இல்லை என்ற மறுப்பு தான் நமக்கு பதிலாக வரும். I found that the times when I got closest to the Lord was when I was going through some suffering or other. நான் எப்பொழுதெல்லாம் தேவனை நெருங்கி போய் இருக்கேனோ அப்பொழுதெல்லாம் ஒரு சில பாடுகள் வந்திருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். பாடுகள் வரும்பொழுது தான் நான் தேவனை நெருங்கி இருக்கிறேன். Sometimes when my children were sick, very sick, that was the time when I got close to the Lord. சில சமயத்திலே என்னுடைய பிள்ளைகள் மிகவும் வியாதிப்பட்டிருக்கிறார்கள், அந்த நேரத்திலே நான் தேவனை மிகவும் நெருங்கி இருக்கிறேன். So looking back, we also can say the times when we came close to the Lord was when we faced through big trials in our life. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாமும் பின்னிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில கஷ்டங்களினாலே பிரச்சனைகளினாலே தான் நாம் தேவனை நெருங்கி இருக்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ள முடியும். When we had blessing in our life, we were happy and we praised God for that. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை வந்து கொண்டிருந்த பொழுதெல்லாம் நாம் சந்தோஷமா இருந்திருக்கிறோம், அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம். But when pain and sickness came, we know how close we were to the Lord. ஆனால் வேதனையும் வியாதியும் வரும்பொழுது நாம் எவ்வளவு தேவனுக்கு நெருங்கி இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். That time also, the best thing to do is to tell Jesus about it. அந்த நேரத்திலேயும் செய்ய வேண்டிய சிறந்த காரியம் இயேசுவினிடத்தில் அதை குறித்து நாம் சொல்ல வேண்டியதா சொல்லுவதாகும். And when you open your Bible to John chapter 17, Jesus யோவான் 17 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வேதத்திலே he said one word, this sickness is not unto death but for the glory of God. யோவான் 11 அதிகாரம், இந்த வியாதி மரணத்துக்கு தேவனுடைய மகிமைக்காக வந்தது என்று சொல்கிறார். Verse 4, it says, it is for the glory of God, so that the Son of God may be glorified. தேவனுடைய தேவ குமாரன் மகிமைப்படும்படியாக இந்த வியாதி வந்ததே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் அல்ல என்று நாம் 11:4 வாசிக்கிறோம். இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். So whenever any trial comes in our life, this is the motto we have to think of.
ஆகவே எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் உபத்திரம் வருகிறதோ வியாதி வேதனை வருகிறதோ இந்த குறிக்கோளை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம் This is for the glory of God. இது தேவனுடைய மகிமைக்காக தேவன் அனுமதித்திருக்கிறார். Some tragedy happened, some sickness happened, some accident happened. This is for the glory of God. சில வியாதியோ அல்லது விபத்தோ அல்லது சில துரதிருஷ்டவசமான சம்பவங்களோ நடந்திருந்தால் அது தேவனுடைய நாம மகிமைக்காகவே என்று நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். Sometimes we are so careful to wear mask and to protect ourselves, but still some of us have got COVID infection. நாம் இந்த கொரோனா காலத்திலே நாம் மாஸ்க் அணிந்திருந்தாலும் சில சமயங்களிலே சிலருக்கு அந்த வியாதி தொற்று வந்து விடுகிறது. But God healed those people. Praise God. ஆனால் தேவன் அந்த மக்களை தேவன் குணமாக்கி இருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். So through all sicknesses we can say this is for the glory of God. ஆகவே எந்த வியாதிகள் வந்தாலும் இது தேவனுடைய மகிமைக்காகவே என்று நாம் சொல்ல முடியும். Any financial difficulty, job problem, anything, Lord, let it be for your glory. ஆண்டவரே, பண நெருக்கடியா இருந்தாலும் அல்லது வேலை ஸ்தலத்திலே பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே அது உம்முடைய மகிமைக்காகவே அமையட்டும் என்று நாம் சொல்ல வேண்டும். And we, that will be help us to go through all of life situation when we take trials like that. இது போன்ற உபத்திரவங்களை நாம் அந்த மனப்பான்மையோடு எடுத்துக்கொண்டால் நாம் ஒரு வெற்றியின் பாதைக்குள்ளாக நாம் செல்ல முடியும். So when the Lord delayed, he waited till Lazarus became worse and died. And finally, when he came, it was 4 days after Lazarus's death. ஆகவே லாசரு வியாதி இன்னும் கடுமையாகி அவன் மரிக்கும் வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்தார். மரித்து 4 நாள் ஆகிவிட்டது அடக்கம் பண்ணி. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் வந்தார். And that was also in God's plan for the glory. அதுவும் தேவனுடைய திட்டத்திலே ஒன்றாக இருந்தது. Because he was not just going to heal, he was going to raise Lazarus from the dead. அவரை வெறும் குணப்படுத்த மட்டும் இயேசு செய்யவில்லை ஆனால் உயிரோடு அவரை எழுப்ப முடியாய் தேவன் தீர்மானித்திருந்தார் மரித்தவரை. So he was going to perform a greater miracle. அங்க ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அங்க செய்ய அவர் இருந்தார். But Mary and Martha didn't know. ஆனால் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் அது தெரியாது. When they saw Jesus, they only had sorrow. Lord, if you had been there, you healed so many sicknesses. If you had been here, our brother would not have died. அவர்கள் ஆண்டவரை பார்த்தபொழுது, இயேசுவை பார்த்தபொழுது சொன்னார்கள், ஆண்டவரே, நீர் இவ்வளவு வியாதிகளை குணப்படுத்தி இருக்கிறீர், நீர் மட்டும் இங்கே இருந்திருந்தீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னார்கள். But yet you see that they were not blaming Jesus or complaining about it. They said, Lord, if you had been there, brother would have. That's all. The sadness only came out of their heart. இங்கே பார்த்தீர்களா, இயேசுவை பார்த்தபொழுது அதை ஒரு குறையாக இயேசுவிடத்தில் சொல்லவில்லை. ஆண்டவரே, நீங்க இருந்திருந்தீரானால் அவன் மரித்திருந்திருக்க மாட்டான் என்று சொல்லி தங்களுடைய துக்கத்தை மாத்திரம் வெளிப்படுத்தினார்கள். I have heard people at this critical time, they say, why God did this for me? Why? And complain about God. சிலருக்கு கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுது ஏன் தேவன் இதை எனக்கு அனுமதித்தார், ஏன் இப்படி செய்ய வேண்டும், ஏன் அவர் அப்படி செய்தார் என்று சொல்லி அவர்கள் தேவனை பார்த்து குறை சொல்லுவர்களாய் மாறிவிடுகிறார்கள். Here also we can learn what it was a good thing that came out of Martha's mouth. மார்த்தாவுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். That woman who was had that complaining spirit, see what she says in verse 22 of chapter 11. யோவான் 11:22 வசனத்திலே இப்படி ஆரம்பத்திலே புகார் கூறின குறை சொல்லின அந்த மார்த்தாள் இப்படி என்ன சொல்றாள் என்று நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். He says, Lord, even now I know that whatever you ask from God, God will give you. இப்பொழுதும் நீர் தேவனிடத்திலே கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்று இயேசுவை பார்த்து மார்த்தாள் சொன்னார்கள். In the time of death of her loved one also, she gave that victorious word as a testimony. தாம் அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒருவர் மரித்த பொழுதும் கூட இங்கே ஜெயம் கொள்ளுகிற நல்ல வார்த்தைகளை சாட்சியாக மார்த்தாள் அவர்கள் சொல்லுகிறார்கள். That's because she took that correction earlier which Jesus gave her. அது ஏனென்று சொன்னால் ஆரம்பத்தில் இயேசு தம்மை திருத்தின பொழுது அதை மனத்தாங்கள் அடையாதபடி அதை ஏற்றுக்கொண்டார்கள். So she had that connection with the Lord. So instead of complaint, her nature was changed. ஆகவே தேவனோடு கூட அவர்கள் தொடர்பு கொண்டிருந்தபடினாலே அவர்கள் இப்பொழுது புறங்குற குறை சொல்வதற்கு பதிலாக அவருடைய சுபாவம் மாறிவிட்டது. God can change us who had a complaining spirit and make us people, women who have a thankful spirit. ஆகவே ஒரு காலத்திலே நாம் குறை சொல்வதில் ஆவியுடையவர்களாய் இருந்தோம். தேவன் நம்மை மாற்றி இப்பொழுது நன்றியுள்ளவர்களாய் நன்றியுள்ள ஒரு ஆவியை நமக்கு தேவன் கொடுக்க முடியும். God can change us so that thankfulness and praise to him
will always come out of our heart. எப்பொழுதே நம்முடைய உள்ளத்திலிருந்து துதியும் நன்றி அறிதலும் வரும்படியாக தேவன் நம்முடைய ஆவிய சுபாவத்தை மாற்ற முடியும். And God, Jesus gave a greater revelation through these words, I am the resurrection and the life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிற ஒரு மிக மகா பெரிய ஒரு வெளிப்பாட்டை தேவன் மார்த்தாளுக்கு கொடுத்தார். Whoever believes in me, though he die, yet shall he live. என்னிலே விசுவாசமாய் இருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று 27-ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் வெளிப்பாடு. So those words have comforted so many people who have lost loved ones. ஆகவே தங்களுக்கு நேசிக்கிறவர்களை மரணத்திற்கு இழந்து மரணத்தில் இழந்தவர்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தையா இருந்திருக்கிறது. That if our dad or mom have passed away and they believe in the Lord Jesus Christ, they, we will see them one day and we'll be alive and they are living with Jesus. தாங்கள் நேசிக்கிற தங்களுடைய தகப்பனோ தாயோ மரித்திருந்தாலும் அவர்கள் இப்பொழுது நல்ல ஒரு விசுவாசம் பெற்றுக் கொள்கிறார்கள். என்னவென்றால் நித்தியத்திலே போனாலும் அவர்களை பார்ப்பார்கள், நம்ம தன்னுடைய தாயோ தகப்பனோ அங்கே இருப்பார்கள் என்ற விசுவாசத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். And in verse 27, Jesus gave her a greater revelation. She believed, Jesus, you are the Christ, the Son of the living God. 27-ஆம் வசனத்திலே அதே காட்டில் மேலான ஒரு வெளிப்பாட்டை அவர் பெற்றுக் கொள்கிறார். ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார்கள். Through every trial and tragedy, which we think is tragedy, Jesus makes greater and fresh revelation in our heart. ஆகவே நாம் உபத்திரவம் அல்லது ஒரு கடுமையான சூழ்நிலை நமக்கு வந்துவிட்டது, நேர்ந்து விட்டது, ஒரு பரிதாபமான சூழ்நிலை நேர்ந்து விட்டது என்று சொன்னாலும் அந்த சூழ்நிலையை தேவன் பெரிய வெளிப்பாட்டை கொடுப்பதற்கு அதை பயன்படுத்துகிறார். And that revelation will help us to go through our life. இந்த வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டங்களுக்குள்ள கடந்து செல்ல அது உதவி செய்கிறது. That was Jesus' will that Lazarus should be raised from the dead. That was his will. லாசரு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் என்பதே இயேசுவின் சித்தமாய் இருந்தது. But for Jesus' life, that was God's will that he should give up his life for our sake. இயேசுனுடைய பிதா இயேசுவை கொண்டிருந்த சித்தம் என்னவென்றால் நமக்காக அவர் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதாக இருந்தது. He could have thought, I raised up Jesus, can I go through life and go back to God without facing death? இயேசு பிதாவானவர் ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார், ஆகவே நான் மரணத்தை சந்திக்காதபடி நேரடியாக நான் தேவனிடத்திலே போய்விட முடியுமா என்று இயேசு எண்ணியிருக்கலாம். But we are so thankful to our Savior who chose to die for our sake. ஆனால் நம்முடைய பாவத்துக்காக மறிக்க முடியாய் தெரிவு செய்ததான நம்முடைய இரட்சகருக்காக நாம் மிகவும் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். So they, we know the rest of the story, how Jesus raised Lazarus from the dead. ஆகவே இந்த சம்பவத்தின் மீதி உள்ளதை அறிந்திருக்கிறோம். இயேசு எப்படி அந்த லாசரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்பதை அறிந்திருக்கிறோம். And for Mary also there was some revelation. மரியாளும் கூட சில வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டார்கள். And you know the result of that big miracle. இந்த பெரிய அற்புதத்தினுடைய விளைவு எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? There was joy in the home of Mary and Martha and Lazarus. மரியாள், மார்த்தாள், லாசரு இவருடைய குடும்பத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. But also there was persecution. ஆனால் அதே சமயத்தில் உபத்திரவமும் வந்தது. The Jews, some of them believed, but some of them wanted to put even Lazarus to death because lot of people were coming to Jesus because of Lazarus. சில யூதர்கள் இதை நம்பினார்கள். ஆனால் சில யூதர்கள் லாசரு உயிர்த்தெழுந்த நிமித்தமாக அநேகர் இயேசுவினிடத்தில் போகிறதை கண்டு லாசரு எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். Sometimes when God does wonderful things for us, we have to be prepared to face persecution also. சில சமயத்திலே தேவன் நமக்கு அற்புதமான காரியங்களை செய்யலாம். அந்த நேரத்திலே நாம் உபத்திரவங்களை சந்திப்பதற்கு நாம் தயாராக கொள்ள வேண்டும். Jesus said, we in this world you will have tribulation. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்கிறார். So we can take comfort from those words of Jesus. ஆகவே இந்த வார்த்தையிலிருந்து நாம் ஆறுதலை தேர்தலை பெற்றுக்கொள்ள முடியும். And we read a beautiful ending to this story in John chapter 12 where they had a big celebration for this event. யோவான் 12-ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் நடந்தது என்று நாம் வாசிக்கிறோம். They had a dinner and they invited Jesus and his disciples. அவர்கள் பெரிய விருந்து பண்ணினார்கள். இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் அங்கே அழைத்திருந்தார்கள். And here also in John 12 we read that Martha was serving, but this time there was no complaint.
இந்த இடத்துலையும் மார்த்தாள் தான் அங்கே பரிமாறுகிறார்கள். ஆனால் இந்த முறை அவளுக்கு எந்த ஒரு புகாரும் இல்லை, குறை சொல்லுதலும் இல்லை. பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே ரா விருந்து பண்ணினார்கள், மார்த்தாள் பணிவுடை செய்தாள், அவ்வளவுதான் வாசிக்கிறோம். மார்த்தாளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது. So we have hope that God will change each one of us. ஆகவே நம் ஒவ்வொருவரையும் தேவன் மாற்றுவார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. And Lazarus, they were all sitting together and having fellowship with the Lord. அங்கே அவர்கள் எல்லாரும் ஒன்றாக உட்கார்ந்து அந்த ராவ் விருந்திலே இயேசுவோடு கூட ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டார்கள். But here also we read that Mary got a chance to do something very wonderful. ஆகவே இங்கேயும் மரியாள் அற்புதமான ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு தருணம் கிடைத்தது. She got a 1 pound of expensive ointment. அங்கே விலையேற பெற்ற அந்த நலதம் என்னும் தைலத்தை அவர்கள் வாங்கி வந்தார்கள், ஒரு ராத்தல் கொண்டு வந்தார்கள். When we buy perfume, we won't buy 1 pound, such a large quantity. We buy only small quantity, ounce. நாம் இந்த வாசனை திரவத்தை வாங்கும் பொழுது ஒரு அவுன்ஸ் தான் வாங்குவோம் இல்லாமல் ஒரு ராத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அளவை நாம் வாங்குவதில்லை. It's so expensive, we cannot afford it. அது அவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கிறது, நம்மால் அந்த விலை கொடுத்து வாங்க முடியாது. And one small quantity is enough. The whole place will smell of that. That's enough. கொஞ்சம் அளவு அந்த வாசனை திரவத்தை பயன்படுத்தினாலே அந்த அறை முழுவதுமாக அந்த நறுமணத்தினாலே நிறைந்திருக்கும், அது போதுமானதா இருந்தது. But Mary didn't count the cost. ஆனால் மரியாள் அதற்கு என்ன விலை போகும் என்று அதை குறித்து அவர்கள் எண்ணவில்லை. We read that when the words of Jesus with the words of David saying, I will not offer to the Lord that which costs me nothing. எனக்கு விலை கரையும் இல்லாத ஒன்றை தேவனுக்கென்று நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தாவீது சொன்னார் அல்லவா, அதை நாம் நினைவு கூறுகிறோம். And Abraham, who offered his only son to God as obedience. ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனை தேவனுக்கென்று பலியாக அர்ப்பணித்தார். When God asked him to do something, he didn't count the cost. தேவன் ஒன்றை செய்யும்படியாக அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர் என்ன விலை கரையும் இதற்கு ஆகும் என்று சொல்லி எண்ணவில்லை, எண்ணி பார்க்கவில்லை. When God looks at us sinful race, He didn't count the cost. He gave His only Son to die for us. பாவ மாம்சத்திலே பாவ சந்ததியிலே பிறந்த நம்மை மீட்கும்படியாக அவர் என்ன விலை கரையும் ஆகும் என்று சொல்லாம் என்னவில்லை, தேவன் தன்னுடைய சொந்த குமாரனே கொடுத்தார். He sees us struggling and He does the anything He wants, He can to help us out of our trouble. போராடிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த போராட்டத்தில் விடுதலை பெறும்படியாக அவரால் என்ன முடியுமோ அதை அவர் செய்ய தயங்கவே மாட்டார். And whatever we do for the Lord, we should not count that cost. ஆகவே நாம் தேவனுக்கு என்ன செய்தாலும் அதற்கு என்ன விலையாகும் என்று சொல்லி நாம் கணக்கு பார்க்க கூடாது. When the Lord asks us to go apologize to somebody, if we think of our reputation. யாரிடத்திலாவது போய் மன்னிப்புக்கள் என்று சொன்னால் அந்த நேரத்திலே நம்முடைய கணத்தையும் நற்பெயரையும் நாம் எண்ணி பார்க்கிறோமா, நம்முடைய கெட்ட பெயர் கெட்டுவிடும் என்று எண்ணுகிறோமா? Don't count the cost. Obey. When we obey the Lord, it will be like a sweet perfume in the whole house. நாம் தேவனுக்கென்று நாம் கணக்கு பார்க்காதபடிக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அது வீடு முழுவதுமாய் நறுமணத்தால் நிறைந்த வீட்டை போல இருக்கும். And Mary got a chance to anoint the feet of Jesus. மரியாள் ஆண்டவருடைய பாதத்தை தைலத்தினால் தைலம் பூசும்படியாக ஒரு தருணம் கிடைத்தது. She got her chance to show gratitude to Jesus. இயேசுக்கு நன்றியை காண்பிக்கும்படியாக அவர்களுக்கு ஒரு தருணம் கிடைத்தது. Dear sisters, when the Lord asks us to do something, அருமையான சகோதரிகளே, ஒன்றை செய்யும்படியாக தேவன் நம்மிடத்தில் கேட்கும் பொழுது நாம் அதற்கு கணக்கு பார்க்க கூடாது. They are all small things which the Lord is asking us to do. அவர் நம்மிடத்தில் செய்யும்படியாக கேட்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சிறு சிறு காரியங்கள் தான். Maybe get up half an hour earlier to spend. ஒருவேளை அரை மணி நேரம் முன்பதாகவே நாம் எழுந்திருக்க வேண்டியதா இருக்கும். Or do this extra thing for the sake of your husband or children. அல்லது கணவனுக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ நீங்கள் சற்று அதிகப்படியான காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். Be a little more thoughtful towards your family members. உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களை குறித்து கரிசனம் உள்ளவர்களாயிருங்கள். Be a little more forgiving towards your mother-in-law or daughter-in-law. உங்களுடைய மாமனாரோ மருமகளோ இன்னும் கொஞ்சம் மன்னிக்கும் தன்மை கொண்டவர்களாய் நீங்கள் இருந்து விடுங்களேன். Be a little more patient with others. மற்றவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே. Those are the things which we can do in our life to show our gratitude to the Lord. ஆகவே நம்முடைய நன்றியை தேவனுக்கு காண்பிக்கும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் செய்ய முடியுமே. Even in this thing which Mary did, she had to face persecution. மரியாள் செய்த இந்த காரியத்தின் நிமித்தமாகவும் அவர்கள் உபத்திரவத்தை சந்திக்க வேண்டியதா இருந்தது.
Now, even one of the disciples were criticizing her. இயேசுடைய சீஷர்களே ஒருவர் இயேசு மரியாளை விமர்சித்தார்கள் குறை கூறினார்கள் but Jesus again took her side and praised her and said she's done a wonderful thing ஆனாலும் இயேசு மரியாள் பக்கமாக சார்பாக இருந்து அவர்கள் அற்புதமான ஒரு காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லி இயேசு மெச்சிக் கொள்கிறார் Jesus told the people leave her alone இவர்களை தனியே விட்டுவிடுங்கள் என்று இயேசு சொல்கிறார் so whoever harms us or tries to persecute us Jesus will tell them just leave her alone ஆகவே யாரெல்லாம் நம்மை துன்புறுத்த முயற்சிக்கிறார்களோ அல்லது உபத்திரவப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன இவர்களை தனியே விட்டுவிடுங்கள் and Jesus tells us I accept what you have done for me நீ எனக்கென்று என்ன செய்தாயோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார் and Jesus told Martha this is prophetic what you did no one else will get this opportunity which you did நீ செய்த இந்த காரியமானது அது தீர்க்கதரிசனமாக இருக்கிறது வேறு யாருக்கும் இப்படிப்பட்ட தருணம் கிடைக்கவில்லை என்று சொன்னார் to anoint my body nobody will get that chance because அவருடைய சரீரத்தை அந்த தைலம் பூசுவதற்கு அபிஷேகிப்பதற்கு வேறு யாருக்கும் தருணம் கிடைக்காது என்று சொன்னார் before the women could go and anoint Jesus body he had already risen from the dead மற்ற ஸ்திரீகள் இயேசுவுடைய மரித்த சரலத்துக்கு சரீரத்துக்கு தைலம் பூச முடியாய் போகிறார்கள் ஆனால் அதற்கு முன்பாகவே அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் அவர்களுக்கு தருணம் கிடைக்கவில்லை So use the opportunities which we can to do for the Lord and his people when we get the opportunity. ஆகவே தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நாம் தருணம் கிடைக்கும் பொழுதே அவர்களுக்காக ஏதாவது ஒன்றை நாம் செய்து விடுவோம். And when she put that 1 pound of ointment, can you imagine the powerful smell, sweet smell in the whole room? அந்த 1 pound தைலத்தை அவர்கள் இயேசுவின் பாதத்தில் ஊற்றின பொழுது அந்த அறை முழுவதுமாய் அந்த வீடு முழுவதுமாய் எவ்வளவு வாசனை நிரம்பி இருந்திருக்கும். Everyone who sat there got a smell of that on their clothes and their body. அங்கே உட்கார்ந்திருந்த ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய சரீரத்திலேயும் தங்களுடைய ஆடையிலேயும் அந்த நறுமணம் தொட்டிக்கொண்டது. In verse 3 it says the house was filled with the fragrance of perfume. அங்கே 3 வசனத்திலே வாசிக்கிறோம் அந்த 12 அதிகாரம் யோவான் 3 வசனத்திலே அந்த வீடு பரிமளத்தினாலே நிறைந்திருந்தது. தைலத்தின் பரிமளம். And how homes spiritually can be full of the perfume of the presence of Jesus ஆகவே நம்முடைய குடும்பம் இயேசுவின் பிரசன்னத்தினாலே ஆவிக்குரிய ரீதியிலே சொல்லப்போனால் அந்த பரிமளத்தினாலே அதன் வீடு முழுதுமாய் நறுமணத்தால் நிறைந்திருக்க வேண்டும் whenever anybody comes to our home our children growing up they can sense the glory of Jesus and the presence of Jesus in that house நம்முடைய வீட்டுக்கு யார் வந்தாலும் நாமும் நம்முடைய வளருகிற பிள்ளைகளையும் பார்க்கும் பொழுது இங்கே இயேசுவின் பிரசன்னம் இருக்கிறதே என்று அவர்கள் உணர வேண்டும் at one time there was complaining spirit in this house இந்த குடும்பத்தில் ஒரு காலத்திலே குறை சொல்லுகிற ஆவி இருந்தது now that sweet perfume of Jesus is in this house இப்பொழுது இனிமையான ஒரு பரிமள நறுமணம் இந்த வீட்டிலே நிரம்பி இருக்கிறது in Colossians there's a verse whatever you do do all for the glory of God that is Colossians 3:17 கொலோசியர் 3:17 நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்கள் என்று ஒரு வசனம் இருக்கிறது so those are the two words which I want to leave with you dear sisters அருமையான சகோதரிகளே இந்த 2 வசனங்களை உங்களோடு கூட நான் விட்டு செல்ல விரும்புகிறேன் whenever we face trial say this is for the glory of god எப்பொழுதெல்லாம் நாம் உபத்திரவத்தை சந்திக்கிறோமோ இது தேவனுடைய மகிமைக்காகவே என்று நாம் சொல்ல வேண்டும் not only the good things like when our children get come with the first report first class we say glory to god நல்ல காரியம் நடக்கும் பொழுதோ அல்லது நம்முடைய பிள்ளைகள் முதல் மார்க் வாங்கி வீட்டுக்கு நற்சாட்சியோடு சான்றிதழோடு வருகிறார்களே ஓ இது தேவனுக்கு மகிமை என்று அந்த நேரத்தில் சொல்லுவதும் நல்லதுதான் But more than that, when we face trials, we can say, this is for the glory of God. அதே காட்டிலும் அதிகமாக நாம் கஷ்டங்களை சந்திக்கும் பொழுது இது தேவனுடைய மகிமைக்காக தான் என்று நாம் சொல்ல வேண்டும் And so saying, why this happened to me? Say, Lord, I know why. This is for your glory. இது ஏன் நடந்தது ஏன் நடக்கிறது என்று சொல்வதற்கு பதிலாக ஆண்டவரே எனக்கு தெரியும் இது உம்முடைய நாம மகிமைக்காக தான் என்று நாம் சொல்ல வேண்டும் And the other verse is whatever you do do for the glory of God. நீ எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக செய் என்று சொல்லி இன்னொரு வசனம் இருக்கிறது. That is the verse which I said in Colossians 3:17. கொலோசியர் 3:17 நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வசனம். So let's keep those two verses in our heart in these days. ஆகவே இந்த நாட்களிலே இந்த 2 வசனங்களை உங்களுடைய மனதிலே நாம் எல்லாரும் நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்வோம். Lord let me live for your glory. ஆண்டவரே நான் உம்முடைய மகிமைக்காகவே வாழட்டும். Each of day of my life let me live for your glory ஆண்டவரே என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உம்முடைய மகிமைக்காகவே நான் வாழட்டும் ஆண்டவரே God bless you dear sister தேவன் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக
Sister, will you say a prayer also? Yes. Dear Lord, our Heavenly Father. எல்லாருமையான ஆண்டவரே பரலோக தகப்பனே. Thank you that you are a loving Father. நீர் எங்களுடைய அன்பான தகப்பனா இருக்கிற அப்படின்னால நன்றி. Thank you that you care for us more than our earthly fathers. ஆண்டவரே எங்களை பூமிக்குரிய தகப்பன்மார்களை காட்டிலும் நீர் அதிகமாக எங்களுக்காய் கரிசனைப்படுகிறவராய் இருக்கிறீர். You are so loving and patient with us. ஆண்டவரே நீர் எவ்வளவு அன்புள்ளவராகவும் பொறுமையுள்ளவராகவும் இருக்கிறீர். Even when we have strayed away from you, you brought us back into the fold. ஆண்டவரே எம்மை விட்டு வழி விலகின பொழுதும் உம்முடைய மந்தைக்குள்ள எங்களை அழைத்து வந்தீர் ஆண்டவரே. Help us always to remember to remain close to you, Lord. ஆண்டவரே எப்பொழுதுமே உம்மை நெருங்கி நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us to wait at your feet like Mary, Lord. ஆண்டவரே மரியாளை போல நம்முடைய பாதத்திலே காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். And while we are doing our work, help us always our thought will be turned towards you, Lord. ஆண்டவரே எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் உம்மை சார்ந்ததாகவே இருக்கட்டும் ஆண்டவரே. So we always will be dwelling in your tabernacle. ஆண்டவரே எம்முடைய வாசஸ்தலத்தில் எப்பொழுதும் நாங்கள் வாசமண்ணவர்களாய் இருக்கட்டும். Thank you Lord for your love to us to teach us so many wonderful things. ஆண்டவரே நீர் அற்புதமான காரியங்களை எங்களுக்கு போதிக்கிற உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி. Help us to be patient Lord. ஆண்டவரே பொறுமையா இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. With our children and with our loved ones. ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளோடும் நாங்கள் நேசிக்கிற ஒவ்வொருவரோடும் கூட பொறுமையா இருக்க உதவி செய்யும். Help us to hear the words well done from you just like you told Mary. ஆண்டவரே மரியாளுடைய நீ சொன்னது போல எங்களுக்கு நாங்களும் ஆண்டவரே நல்லது என்று நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் கேட்கட்டும். That is our reward, Lord. அதுதான் எங்களுடைய ஆண்டவரே வெகுமதி. Your praise is all that we need and we want. ஆண்டவரே எங்களுக்கு தேவையானதெல்லாம் உம்முடைய புகழ்ச்சி தான் ஆண்டவரே. We ask all these things in Jesus' name. இவங்களை இயேசு நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே. For your glory. Amen. உம்முடைய மகிமைக்காக நாங்கள் கேட்கிறோம் பிதாவே. ஆமீன்.